நான் வந்து தமிழில் ஒரு 35 ஆண்டுகளாக எழுதிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய முதல் புத்தகம் ஏறுவையில் 1991 வந்துச்சு. அது வந்தபோதே இயக்குனர் பாலு மகேந்திரா அந்த நாவலை வந்து படமாக எடுக்கிறேன்னு கூப்பிட்டு பேசினார். ஆனால் அது நடக்கலை. அது மாதிரி இந்த 35 வருஷத்தில் பல முறை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஒரு கதையை நாவலை எடுக்கிறேன்னு வந்து பேசுவாங்க, ஆனால் அது ஒன்றும் நடக்காது. சில பேருக்கு நான் எழுதியும் கொடுத்துருக்கேன். திரைப்படத்துறையில் உதவி இயக்குனராக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து இந்த கதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமெல்லாம் போட்டு கொடுத்து கூட எழுதியெல்லாம் கொடுத்துருக்கேன், ஆனால் நடக்கலை. அப்போ எனக்கு வந்து என்னாச்சுன்னா, இது திரைப்படத்துறையில் இப்படிலாம் இருக்கும் போல இருக்கு, நாம் வந்து நம்முடைய நேரத்தை உழைப்பை கொடுத்து அப்புறம் அதுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போகுது அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் நான் இருந்தேன். 2017 இவர் தமிழ் வந்து என்னை பார்க்க வந்தார். அப்போ இந்த மாதிரி நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன், இப்போ வந்து நான் தனியாக படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். சரி, வழக்கமாக வரக்கூடிய ஆட்களில் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படி பேசி அனுப்பிடுறது அப்படின்னு தான் நான் நினச்சேன். வருகிரி கதையை எடுக்கிறேன்னு சொன்னார். அந்த கதை 2012 நான் எழுதினேன். காலச்சோடு பத்திரிகையில் வந்த கதை அது. அது அந்த சமயத்தில் புத்தகமாக கூட வரலை, புத்தகத்தில் வரலை, காலச்சோடு இதழில் வந்த கதை. அதை படிச்சுட்டு அவர் சொன்னார், அதே கதையை ஏற்கனவே அந்த இதழில் வந்த உடனே 2013 ஒருத்தர் எடுக்கிறேன்ட்டு வந்து அங்கே லொக்கேஷன்லாம் பார்த்து இது கூத்து கலைஞர்களை எல்லாம் பார்த்து பண்ணார். அவர் ஒரு 30 நிமிஷம் குறும்படமாக எடுக்கிறேன்னு சொன்னார், ஆனால் அதுவும் நடக்கலை. ஆனால் இப்படி இருந்ததுனால எனக்கு தமிழை எப்படியாவது பேசி அனுப்பிடணும்னு தான் நான் நினச்சேன். நான் அவர் சொன்னார், முதல்ல என்ன சொன்னார்னா, அந்த கதையை தான் எப்படி உள்வாங்கிட்டேன் அப்படின்னு எனக்கு சொன்னார். சொல்லிட்டு அப்புறம் சொன்னார், சார் இதுக்கு வந்து உரையாடல் நீங்கள் தான் எழுதணும், கதை வசனம் ரெண்டும் வந்து உங்கள் பேரில் தான் வரும் அப்படின்னு சொன்னார். திரைப்படத்துறையில் வந்து இந்த மாதிரி வந்து தொடக்கத்தில் எடுத்தோன்னு இப்படி ஒரு உறுதி கொடுத்தார். ஏன்னு சொன்னால் என்னுடைய கதைகள்லேயே சில பகுதிகள்லாம் வந்து வேற வேற திரைப்படங்கள்ல எனக்கு சொல்லாமலே எடுத்து பயன்படுத்தி இருக்கிறாங்க, ஆனால் அவர் எடுத்தோடனே இப்படி சொன்னார். அப்புறம் நான் அவர்கிட்ட இப்படி சொன்ன உடனே நான் என்ன கேட்டேன்னா, எழுதுறத பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களுக்கு என்ன தயாரிப்பு, என்ன யார் ஃபைனான்ஸ் பண்ண போகிறாங்க, அதுக்கு ஏதாவது இருக்குதா, ஏன்னா இவ்வளோ அனுபவத்தில் அது இல்லாமல் தான் பெரும்பாலும் வருவாங்க. ஆனால் நான் அதை கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், சார் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் அமையல, ஆனால் நான் இந்த கதையை படமாக எடுத்துறதுங்கிற தீவிரமான ஒரு முடிவில் இருக்கேன், பணத்தை எப்படியாவது திரட்டிட முடியும், எங்கள் குடும்பத்தில் எனக்காக ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க, அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட அவங்களுடைய உதவியோட ஒரு 5 லட்சம் திரட்டிட முடியும், 10 லட்சத்தில் நான் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் வந்து நான் எடுத்துட முடியும், படம் எடுத்துட முடியும், அதுக்கப்புறம் இருக்கிறத அதுக்கு போட்டு காட்டி பண்ணிடலாம் சார், ஆனால் எடுக்கிறதுக்கு எனக்கு இந்த 10 லட்சத்தை வச்சு பண்ணிட முடியும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அதில் தான் எனக்கு வந்து ஒரு நான் இம்ப்ரெஸ் ஆனது வந்து அதில் தான், அவர் குடும்பத்தில் வந்து அவருக்காக கொடுக்கக்கூடிய ஒரு 5 லட்சத்தை படம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறாரு, இவ்வளவு தீவிரமாக இருக்காரு அப்போ வந்து எடுத்துருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. அதற்கப்புறம் தான் அந்த கதையை பற்றி அதை எப்படி படமாக எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு 3-4 முறை நாமக்கல் வந்தார், வந்து நாங்கள் உட்காந்து பேசினோம். அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்து ஒரு சிறுகதையை ஒரு 2 மணி நேரம் படமாக எப்படி ஆக்குறது, 2 மணி நேரத்துக்கு எடுக்க முடியுமா அப்படின்ட்டு. அப்போ அதில் அந்த 2 மணி நேர படமாக விரிக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பேசணும் 2 பேரும். அப்போ எது எதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லணும், என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு இப்போ இது கதையில் சிறுகதையில் ஒரு வரியில் வரக்கூடிய ஒன்று படத்தில் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் காட்சியாக வர முடியும், அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசணும். பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் ஒரு ஸ்க்ரீன் பிளே எழுதினார், அதாவது காட்சிகள் எழுதினார், ஒரு காட்சி அந்த காட்சி என்ன அப்படின்ட்டு ஒரு வரி 2 வரியில் எனக்கு எழுதி கொடுத்தாரு. நான் ஒரு மாதம் 1.5 மாசம் இருக்கும் நான் எடுத்துக்கிட்டு அந்த இதுக்கு உரையாடல் எழுதிட்டேன். எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் இது மாதிரி எழுதின அனுபவங்கள் இருந்ததுனாலையும், அப்புறம் இப்போ திரைப்படங்களில் எப்படி உரையாடல் இடம்பெறுது அப்படிங்கிறத தொடர்ந்து நான் கவனிச்சுட்டு இருக்கிறவன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அதை என்னால் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா திரைப்படங்கள் நிறைய ஏராளமான படங்கள் நான் வந்து பார்த்துருக்கேன். குறிப்பாக தமிழில் வந்து 1940 வந்த படங்கள் எல்லாம் பெரும்பாலும் பார்த்துருக்கேன். அதில் அதிகமான உரையாடல் இருக்கக்கூடிய படம், குறைச்சலான உரையாடல் இருக்கக்கூடிய படம், இப்படியெல்லாம் பலதையும்
வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடிய பார்வை எனக்கு இருந்ததுனால இதில் எப்படி உரையாடலை வைக்கிறது, இப்போ இதில் ஒரு கதையில் எழுதும்போது அதில் விவரிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உரையாடலில் தேவையில்லை இன்னும் எனக்கு தெரியும். ஏன்னு சொன்னால் அதை இவங்க பின்னணியாக வச்சுருவாங்க, காஜம் இது அந்த சிச்சுவேஷன் கொண்டு வந்துடுறதெல்லாம் பின்னணியாக வச்சுருவாங்க, அதனால் அதெல்லாம் விவரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு பாத்திரத்துடைய எண்ணம், அது என்ன சிந்திக்குது அப்படிங்கிறத உரையாடலில் கொண்டு வந்தால் போதுங்கிற அது இருந்துச்சு. அதனால் நான் ரொம்ப குறைச்சலான ஒரு ஒரு காட்சிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ படத்துலையும் அப்படி தான் இருக்குது, குறைச்சலான உரையாடல் தான் எழுதினேன். அதுலேயும் அவர் தமிழ் என்ன பண்ணாருன்னா சில பகுதியெல்லாம் வந்து ரொம்ப இன்னும் சரிவாக்குனார். சில நான் ரெண்டு சென்டென்ஸ் மூணு சென்டென்ஸ் எழுதியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு வாக்கியமா அது மட்டும் அப்படி எடுத்துக்கிட்டார். அந்த மாதிரி பண்ணினதில் அவருக்கான பங்கு இருக்குது. அதனால் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நான் எழுதி கொடுத்துட்டேன். எழுதி கொடுத்ததுக்கப்புறம் அவர் சொன்னேன், இது அப்போவும் தயாரிப்பாளர் வந்து எதுவும் தயாராக இல்லை. இப்போ அவர் என்ன சொன்னார்னா, சார் நம்மக்கிட்ட ஸ்கிரிப்ட் இருக்கும்போது தான் நம்ம கொடுத்து கேட்க முடியும், அதனால் இப்போ ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித்துக்கிட்ட நான் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ ரஞ்சித்துக்கிட்ட வாங்குறேன்னு சொன்ன உடனே ரஞ்சித்து இதை படிச்சுட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னு எனக்கு ஒரு பதட்டம் இருந்தது. ஏன்னா அவர் இந்த மாதிரியான தமிழக சமகால அரசியல் சார்ந்து படங்கள் எடுக்கக்கூடியவர், அந்த புரிதல் உள்ளவர், அவருக்கு இது எப்படி உள்வாங்கிக்குவார் அப்படின்னு எனக்கு, இது எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு சந்தேகம் இருந்தது. நான் அதே சமயம் எனக்கு நண்பர்கள் சொன்னார், அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, அவர் மதுரையில் ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு நாவலை படமாக எடுக்கிறேன்னு சொன்னால் பெருமாள் முருகன் எழுதின கூலமாதாரியை நான் படமாக எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு கூட்டத்தில் பேசினதாக சொன்னாங்க. சரி, அப்படி இருந்ததுன்னா அவருக்கு ஒரு வேலை பிடிக்கலான்னு நினச்சேன். அதே மாதிரி இவர் அவர்கிட்ட கொடுத்தார் ஸ்கிரிப்டை. கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளில் ரஞ்சித் படிச்சுட்டு ஓகே சொல்லிட்டாருனார். என் அப்பா எனக்கு அதுக்கப்புறம் நம்பிக்கை வந்துடுச்சு இது படமாக எடுத்துருவாருன்ட்டு. இப்போ இதுக்கு லொக்கேஷன் பார்க்கறது இது எல்லாமே எங்கள் ஊர் நாமக்கல் மாவட்டம் தான். நாமக்கல் மாவட்டத்தில் அந்த படம் எடுக்கிறதுக்கு அந்த இடம் பார்த்து கொடுத்தது இவருக்கு உதவி பண்ணதெல்லாம் என்னுடைய மாணவர்கள், கோபின்னு ஒரு மாணவர், இன்னொருத்தர் சசிகுமார்னு, அவங்க ரெண்டு பேர் தான் அந்த பௌத்திரம் பகுதியை சேர்ந்தவங்க. அந்த படத்தில் வரக்கூடிய ஊர் பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த பகுதியெல்லாம் இவங்களுக்கு பார்த்து கொடுத்து உதவிகள்லாம் செஞ்சவங்க. இன்னும் சில நண்பர்களும் அங்கே நாமக்கல்லை சேர்ந்த நண்பர்களும் உதவி பண்ணாங்க. ஷூட்டிங் நடந்தபோது நான் ஒரு நாளும் நான் அந்த பக்கம் போகலை. ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய கதையை அவர் என்கிட்ட பேசும்போதெல்லாம் அந்த கதையினுடைய மையம் வந்து எந்த விதத்துலையும் சிதையாது சார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எழுதின காட்சி அமைப்பு இதெல்லாமே எனக்கு அப்படி தான் பட்டுது. இருந்தாலும் அதை காட்சியாக பார்க்கும்போது எனக்கு, அது ஷூட்டிங்கில் பார்க்கும்போது எனக்கு சரியாக வருமா இல்லையா நம்ம மனசு எப்படி இதாகும், அதனால் ஷூட்டிங் பார்க்கக்கூடாதுன்னே நான் இருந்தேன். அவர் கூப்பிட்டு பார்த்தாரு, நான் வந்து ஒரு நாள் கூட நான் போகவே இல்லை. அதற்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து எடிட்டிங்கில் இருக்கும்போது தான் பார்த்தேன். பார்த்து உண்மையில் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. தமிழில் இந்த மாதிரி ஒரு சிறுகதையை ஒரு ஹீரோ வேல்யூ இல்லாத ஒரு தாத்தா பேரனுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு உறவை வச்ச ஒரு கதையை இவ்வளவு அருமையாக பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தமிழ் மேலே நான் தொடக்கத்தில் அந்த வச்ச ஒரு நம்பிக்கை எனக்கு ரொம்ப உண்மையில் தமிழ் சரியான ஒரு இயக்குனர் தான் என்ற அந்த எண்ணம் வந்து வந்தது. அப்போ பார்த்தபோது இவர் இன்னொரு தொடக்கத்தில் அவர் மேலே நம்பிக்கை வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, அந்த 90களில் பாலுமகேந்திரா கூட எனக்கு கொஞ்சம் தொடர்பு இருந்தபோது அவர்கிட்ட ஒரு முறை நான் கேட்டேன், அறிவுமதி அவர்கிட்ட, கவிஞர் அறிவுமதி அவர்கிட்ட உதவியாளராக உதவி இயக்குனராக பணியாற்றினவர், அவர் உள்ளே நையான்னு ஒரு படம் எடுக்கிறேன்னு அறிவிச்சு அதை எடுக்கவே இல்லை. அப்போ நான் பாலுமகேந்திராட்ட கேட்டேன், அறிவுமதி இந்த மாதிரி படம் அனௌன்ஸ் பண்ணார் ஒன்றும் வரவே இல்லையே அப்படின்ட்டு. பாலுமகேந்திரா சொன்னார், அறிவுமதியால் ஒரு நாளும் இயக்குனர் ஆக முடியாது. ஏன்னு சொன்னால் அவர் ஒரு படைப்பாளர், கவிஞர், ஆனால் ஒரு இயக்குனருக்கு இருக்கக்கூடிய இந்த மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது, அது அறிவுமதி கிட்ட வராது. அவர் ரொம்ப சாஃப்டான ஒரு ஆள், ஒருத்தர்கிட்ட கடுமையாக சொல்லி வேலை வாங்குறதே அவரால் முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் அந்த படத்தை எடுக்க முடியாது அப்படின்னாரு. நான் எனக்கு அது மனசில் இருந்தது. தமிழுடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய விஷயங்களில் ரொம்ப தெளிவான திட்டமிடலோடு இருப்பார். ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணுறதெல்லாம் இவங்க இந்த அளவுக்கு உதவுவாங்க, இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க, இவங்க வெட்டி பேச்சு பேசுகிறவங்க, இதையெல்லாம் சரியாக அசஸ் பண்ணி ஒரு ஒரு ஆளை பற்றியும் சொல்லுவார். அப்போ அந்த எல்லாத்தையும் ஒரு கோஆர்டினேட் பண்ணக்கூடிய, ஒரு மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து தமிழ்கிட்ட இருந்ததை நான் தொடக்கத்திலேயே அனுமானித்தேன். அதுதான் இப்போ இவங்கெல்லாம் சொல்லும்போது, ஷூட்டிங்கில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது அது ரொம்ப தெளிவாக அவர் அந்த மாதிரி பண்ணக்கூடியவர், ஒரு இயக்குனருக்கான
ஒரு திறமை, அந்த ஆற்றல் உள்ளவர் அப்படிங்கிறது தெரியுது. படம் எனக்கு பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப திருப்தியாக இருந்தது. படம் எடுத்து 3 வருஷம் ஆச்சு, அதுக்கப்புறம் கொரோனாலாம் வந்ததுனால ரிலீஸ் பண்ண முடியல. பிந்து சொன்ன மாதிரி இசைக்கும் அவர் பெரிய முயற்சி எடுத்துக்கிட்டாரு, பிந்துவும் அதுக்கு ரொம்ப ஒத்துழைச்சாங்க. எங்கள் ஊரில் வந்து அவங்க கூத்து நடக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போய் பார்த்தது, கூத்து கலைஞர்களுடைய வீடுகளுக்கெல்லாம் போய் அவங்கள பாட சொன்னது, அவங்க இசை கருவிகளை இசைச்சு காட்ட சொன்னது. ஒரு படத்தில் எனக்கு பல விஷயங்கள் புதுசாக தான் இருந்தது. ஒரு படத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இவ்வளவு கவனம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி அந்த பகுதியினுடைய இசை சத்தம், அந்த பறவைகளுடைய சத்தம் பார்த்தீங்கன்னா அதில் இந்த படத்தில் வரும்போது ஒரு பெரிய நிலப்பரப்பு அது இருக்கும். அது எங்கள் பகுதியினுடைய அந்த நிலப்பரப்பினுடைய ஒரு பிரதிநிதித்துவம் தான் அது. ஏன்னா பெரும்பாலான பகுதி அந்த மாதிரி பொட்டல் காடுகளாக இருக்கும். இப்போ கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் வந்திருக்கு, இந்த போர்வெல் இதெல்லாம் வந்ததுனால தண்ணி இதெல்லாம், மற்றபடி மேட்டுக்காடுகளாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நில அமைப்பு. அந்த நில அமைப்பை கண்டுபிடிச்சு அங்கே வரக்கூடிய பறவைகளுடைய சத்தம் ரொம்ப இயல்பாக இங்கே படம் பார்க்கும்போது நீங்கள் அதை உணர முடியும். நம்ம சினிமா பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரியான உணர்வே படத்தில் வராது. நம்ம பார்க்கும்போது அந்த வாழ்க்கைக்குள்ளே நாமளும் ஒரு ஆளாக ஒரு ட்ராவல் பண்ணுறோம் என்ற அந்த உணர்வு தான் வரும். அதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க சொன்ன மாதிரி இந்த சவுண்டெல்லாம், பறவைகள்னா பறவையுடைய சத்தம், எந்தெந்த பறவையுடைய சத்தத்தை எங்கெங்க வைக்கணும், அந்த பன்றியினுடைய உருமல் இருக்கு பாருங்க, அந்த உருமல் வந்து எந்தெந்த இடங்கள்ல எப்படி இருக்கும், அதை பிடிக்கும்போது அடிக்கும்போது கட்டும்போது இப்படி எல்லாம், இந்த மாதிரி பல விஷயங்களும் கதையில வந்து நான் எழுதின கதையிலிருந்து பெரிய மாற்றம் அப்படின்னு சொன்னோம்னா சமகால தன்மை மாத்தினது தான் அது. நான் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிறத, 1980களில் நடக்கிறத அந்த கதையை நான் எழுதியிருந்தேன். இப்போ 2016 நடக்கிறதா சமகாலத்துக்கு மாற்றும் போது சில சின்ன சின்ன விஷயங்கள் அதில் பண்ண வேண்டியிருந்தது. இப்போ பன்றியை கொல்லக்கூடிய முறை கூட மாற்றம் இருக்கும். அப்போ சமட்டியில் அடிப்பாங்க, அது வசனத்திலேயே வரும், சமட்டியில் அடித்து கொள்ற ஒரு கொடூரமான முறை தான் அப்படி இருந்தது. இப்போ வந்து சொல்லப்போனால் அதை விட கொஞ்சம் பெட்டர். இப்போ ஊசியில் குத்தி கொல்லக்கூடிய முறை, பன்றி கொஞ்சம் சுலபமாக இறந்து போயிடும், அந்த மாதிரியான ரொம்ப கஷ்டப்படாமல் இறந்து போகிற ஒரு முறை இப்போ சமீப காலத்தில் வந்திருக்கு. அந்த மாதிரியான மாற்றங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரியான மாற்றங்கள் படத்தில் கதையில் இருக்கும். சில சின்ன சின்ன எந்த எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும்னு நினச்சோமோ அதையெல்லாம் உரையாடலில் கொண்டு வந்து அதுக்கு சமாதானம் சொல்கிற மாதிரியான உரையாடல் இருக்கும். அது பார்க்கும்போது இது இதுக்கானது, கதையும் இதையும் படித்து ஒப்பிட்டு பார்த்தா அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து புரியும். மற்றபடி கதைக்குள்ள என்னுடைய எழுத்துல பார்த்தீங்கன்னா நான் நேரடியாக பல விஷயங்களை எப்போதுமே பேசுறது என்னுடைய எழுத்து பாணி கிடையாது. என்னுடைய எழுத்துக்குள்ளே பல விதமான அரசியல் பார்வை இருக்கும், அதெல்லாம் உள்ளார்ந்து இருக்கும். அது வாழ்க்கையாக கொண்டு வர்றது தான் என்னுடைய எழுத்து பாணியை நான் தொடக்கத்திலிருந்தே வைத்திருக்கிறேன். இந்த கதையிலையும் அப்படி தான், நீங்கள் இந்த படத்துலையும் நீங்கள் பார்க்கும்போது அதைத்தான் பார்க்க முடியும். நீங்கள் பேசக்கூடிய அது உரையாடலோ காட்சிகளோ அதுக்குள்ளே ஒரு அரசியல் பார்வை நிச்சயம் இருக்கும். ஆனால் நீங்கள் நேரடி அரசியல் நேரடியாக அது வந்து அரசியலில் பேசுதுன்னு இதாகாது. அவங்க அந்த பாத்திரங்களுடைய வாழ்க்கையோட இணைந்து தான் அது வரும். அதே அதுலேயே ஒரு விஷயத்தில் ரெண்டு பார்வை எப்படி இருக்குது என்பதும், ரெண்டு கேரக்டர் இருக்கும்போது ஒரு விஷயத்தை பற்றி ரெண்டு கேரக்டருக்கும் ரெண்டு விதமான பார்வை இருக்கும், அந்த ரெண்டு விதமான பார்வையும் வெளிப்படுற மாதிரியெல்லாம் அதில் இருக்கும். அந்த மாதிரியான கதைக்குள்ள இருக்கக்கூடிய நுட்பங்கள் இருக்கு பாருங்க, அது ஒரு எழுத்தாளர் வந்து என்ன மாதிரியான நுட்பங்களை கதைக்குள்ள வச்சிருக்கிறாரோ அந்த நுட்பங்களை இயக்குனர் வந்து மிகச்சிறப்பாக உள்வாங்கிக்கிட்டு அதை கொண்டு வந்திருக்காரு. அதே போல என்னுடைய இன்னொரு கதை மாப்பு கொடுக்கணும் சாமின்னு ஒரு கதை, அந்த கதையை தான் இதுல ஃபிளாஷ்பேக்குக்காக பயன்படுத்தியிருப்பார். டைட்டில் வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஓவியங்களா அது வரும். அந்த பகுதி வந்து இன்னொரு கதை, அதை இந்த தாத்தா பேரன் அப்படின்னு ரெண்டு பாத்திரங்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் என்னுடைய கதையில் அந்த குடும்பமே இருக்கும், அவங்க குடும்பம் அப்பா அம்மா, அந்த பையனுக்கு அப்பா அம்மா எல்லாருமே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பமாக இருக்கும். அவங்க வந்து கூட முறம் பின்னக்கூடியவங்க, வேட்டையாடக்கூடியவங்க, அப்படிப்பட்ட ஒரு நாடோடி குடும்பம் அது. அந்த அப்போ இங்கே வந்து ரெண்டு பாத்திரத்தை மட்டும் எடுத்துக்கும் போது ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கு என்னுடைய இன்னொரு கதையை அவர் எடுத்து அதை பொருத்தினார். அதுவும் ஒரு படைப்பாளருக்கு உரிய ஒரு இயக்குனருக்கு உரிய ஒரு திறமை தான் அது. அந்த மாதிரி பண்ணார். அந்த வகையில் எனக்கு ஒரு எழுத்தாளனா என்னுடைய கதைக்கு வந்து
ரொம்ப நியாயம் கிடைச்சிருக்குது, ரொம்ப அருமையா வந்து வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு மன திருப்தி நிறைவு வந்து எனக்கு இருக்கு. அதுக்கு தமிழுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கதையை வந்து படிச்சு இது சிறப்பா வரும் என்று நம்பி இதை தயாரிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்ட ரஞ்சித் அவர்களுக்கு நன்றி. இதுல எல்லாரும் இவ்வளவு சிறப்பாக நடித்து இசையமைப்பாளர் எடிட்டர் எல்லாரும் எனக்கு பல பேரை நான் வந்து பார்க்காமலே அவங்க வந்து வேலை பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு எழுத்தாளன்கிற முறையில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.